ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சாம். என்ன கேட்டுச்சா மாமா? முதல்ல கதை என்ன எடுத்துங்க. ஏன் நல்லா இல்லையா? அங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி கண்ணையாவது திறந்து வச்சிருந்தாரு தாத்தா. நீங்க சொன்ன கதையில கண்ணைய மூடிட்டாரு. என்ன மாமா இது? என்ன சித்தி, பாட்டிக்கு போன் பண்ணி பேசுனீங்களா இல்லையா? எங்க இருக்காங்களா? நைட்ல இருந்தே அப்பா இப்படிதான் இருக்காராம். அதனாலதான் அம்மா அப்பாவோட மனவருத்தம் போகணும்னு கோவில போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்களாம். போட்டி வைக்கிறேன்னு ஆரம்பிச்சு கடைசியில இவ்ளோ சீரியஸா போய் முடிஞ்சிருச்சு. பொம்மி போட்டியும் வேணா ஒண்ணும் வேணாம். தாத்தா படுற வேதனைய பாக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் போட்ட வேஷம் எப்படி இருக்கு? சூப்பர். இதே வார்த்தைய தாத்தா வயல சொல்ல வச்சு அவர் சிரிக்க வைக்கிறேன் பாரு. டார்லிங் தேவா, எப்படி இருக்கீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க இப்படி என்ன பார்க்காம இருந்தா அது நல்லா இருக்கா சொல்லுங்க தேவா. யாரா இருக்கும்? சின்ன வயசுல நாம எப்படி எல்லாம் விளையாடி இருக்கோம்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சமையல் விளையாட்டு, கல்யாண விளையாட்டு, இதெல்லாம் விளையாடி இருக்கோம். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் மார்க்கெட்டுக்கு போய் வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வர மாதிரி விளையாடி இருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் திடீர்னு ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். அந்த சமயத்துல நீ ஏன் என் கூட விளையாட வர்றதில்லைன்னு என்கிட்ட கேக்கிறதுக்காக நடுராத்திரியில பைப்ப புடிச்சு ஏறி மொட்டை மாடியில இருக்கிற என் ரூமுக்கு என்ன பாக்க வந்துட்டீங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட இது புது கதையா? ஏற்கனவே இந்த கதையத்தான் நான் ஓட்டி காட்டிட்டேனே, மறுபடியும். அப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற டென்ட்டுக்கு போயிருக்கோம். அங்க முறுக்கு கமர்கட்டை எல்லாம் காக்கா கடி கடிச்சு ஆளுக்கு பாதியா சாப்பிட்டுருக்கோம். ஞாபகம் இல்லையா? ஏன் அமைதியா இருக்கீங்க தேவ்? சொல்லுங்க டார்லிங் தேவ், சொல்லுங்க. தேவ், டார்லிங் தேவ். தாத்தா, இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாது. சிரிங்க தாத்தா, பேசுங்க தாத்தா. நீங்களா சிரிச்சு என்ன பண்றது? சிரிக்க வேண்டிய தாத்தா சிரிக்க மாட்டேங்கிறாரு. இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாத்தீங்கல்ல. உங்க மௌன விரதத்தை இதோட முடிச்சிருங்க தாத்தா. இங்க பாருங்கப்பா, இனிமே நாங்க எந்த போட்டியிலையும் தலையிட மாட்டோம். மீதி இருக்கிற எல்லா போட்டியும் நடத்த போறதும் நீங்க தான், தீர்ப்பு சொல்ல போறதும் நீங்க தான். போட்டியை நடத்துங்கப்பா. சரிடா, நீங்க எல்லாம்
எல்லாருமே என்ன செருக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு காட்டினீங்க. ஒரு வியாபாரத்துக்கு முக்கியமானது அதை செய்யறது, வியாபாரம் பண்றதுன்னு அது எல்லாமே தாண்டி நாம செஞ்ச பொருளுக்கு விளம்பரம் பண்ணி அதை கொண்டு போய் வாடிக்கையாளர்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். அதனால நீங்க எல்லாரும் சேர்ந்து அஞ்சலி ஸ்வீட்ஸ்க்கான விளம்பர படத்தை எடுக்கணும். அதோட கான்செப்ட வெளியில எல்லாம் வாங்கக்கூடாது. நீங்களே யோசிச்சு நம்ம வீட்லயே அதை படமாக்கி அதை விளம்பர படமா தயார் பண்ணி எனக்கு காட்டணும். இருக்கு நான் கூட புது டிவியோன்னு நினைச்சேன். நல்ல வேளை டிவி தப்பிச்சது. உடைக்காம ஒரு கான்செப்ட் பண்ணனும்னா என்ன பண்ணலாம்? எதையாவது கிழிக்கலாமா? அந்த பையன் என்ன அடி பாவி, நகையெல்லாம் கேட்ட சொல்லும் போதெல்லாம் அமைதியா கழட்டி குடுத்துட்டு இத்தனோட ஸ்வீட் எடுத்ததுக்கு இப்படி போட்டு அடிக்கிறீ? நீ எடுத்தது வெறும் ஸ்வீட் இல்ல, அஞ்சலி ஸ்வீட். நான் எப்பவும் எதுக்காகவும் அஞ்சலி ஸ்வீட்ட விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு எல்லாத்தை விட வசதி இந்த அஞ்சலி ஸ்வீட்ஸ் தான். குடுறா குடுறா குடுறா. குடுக்குறேன் குடுக்குறேன். அற்புதமான சுவைக்கு அஞ்சலி ஸ்வீட்ஸ். அடுத்தது ஒமே ஒண்ணுதாமா? ஆமா தாத்தா. என்னாச்சு சித்தார்த்? ஃபைல் கரெக்ட் ஆயிடுச்சு நினைக்கிறேன், இருங்க செக் பண்றேன். தாத்தா மேல ஒரு காப்பி இருக்கு, நான் எடுத்து வந்துடுறேன். சரியா? சரிப்பா.
நாச்சுப்பா சித்தார்த், வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. தாத்தா நான் ஒன்னு பண்றேன். தாத்தா நான் ஏதாச்சும் ஒரு கடையில கொடுத்து ரெக்கவரி சாஃப்ட்வேர் வச்சு ரெடி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அது எப்படி தாத்தா? போட்டியோட டைமே முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு அவங்க எடுத்துட்டு வந்து அத நம்ம எப்ப பாக்குறது? இங்க பாருங்க, இப்ப பார்த்த இந்த மூணு ஆட்ல இருந்து எது பெஸ்ட் நீங்க சொல்லுங்க, அதுதான் கரெக்டா. ஆமா தாத்தா, நான் பார்த்த மூணு ஆடுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா இந்த மூணு ஆடுல பெஸ்ட்னு பார்த்தா அது மனோவோடது தான். சூப்பர் தாத்தா. தாத்தா அடுத்து போட்டி என்ன தாத்தா? என்னமா, ரெண்டு போட்டில ஜெயிச்ச உடனே அடுத்து என்ன போட்டின்னு ரொம்ப உற்சாகமா கேக்குற? கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாளை காலையில சொல்றேனே. ஒரு யோசனை இருக்கு, அது இன்னும் முழு வடிவத்துக்கு வரல. சரியா? போட்டியில கலந்துக்கிற நாலு பேரும் அவங்க அவங்க தனித்தனியா அதிரசம் செஞ்சு அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஆபீசர்ஸ் கிட்ட கொண்டு போய் கொடுங்க. யாரோட அதிரசம் நல்லா இருக்குங்கிற அவங்க ஆர்டரோட வரீங்களோ அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சவங்க. தாத்தா இது கடைசி போட்டி, இது வரைக்கும் நான் எதுலயுமே ஜெயிக்கல, இதுல ஜெயிச்சும் எதுவுமே நடக்க போறது இல்ல. அதனால இந்த போட்டியில நான் பொம்மிக்கு ஹெல்ப் பண்றத முடிவு பண்ணிருக்கேன் தாத்தா. நானும் இந்த போட்டியில கலந்துக்க போறது இல்ல மாமா, நான் மனோவுக்கு ஹெல்ப் பண்றேன் மாமா. அது குடுமா, இந்த குடு 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 மனு, இது அதுல போட்டு. இனிமேதானே அவங்க எல்லாம் அதிரசம் சாம்பிள் கொடுக்க போறாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கே இப்படி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு. தாத்தா, தாத்தா என்ன தாத்தா, தூக்கம் இல்லையா? இல்லப்பா. என்ன தாத்தா, உடம்பு எதுவும் சரியில்லையா? நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாமா? வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. திடீர்னு ஒரு கெட்ட கனவுப்பா, அதான் தூக்கம் கலைஞ்சு போச்சு. அதான் ஒரு யோசனையிலேயே வந்து நின்னுட்டேன். தாத்தா விடிய காலை கனவு பழிச்சிரும்னு பயப்படாதீங்க. விடிய காலையில கண்ட கனவு கெட்ட கனவா இருந்து அத வெளியில சொன்னா பழிக்காதுன்னு சொல்லுவாங்க. இத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியது இல்ல தாத்தா. சரி, இப்ப அந்த கனவு என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க, நிச்சயமா அது பழிக்காது. தாத்தா சொல்லுங்க. தாத்தா சொல்றேன் சொல்றேன், சொல்லாம இருக்கணும்லாம் ஒண்ணு இல்ல. பொம்மி தான் இந்த அதிரச போட்டியில ஜெயிச்சு கவர்மெண்ட் லெட்டரோட வரா. இது சம்பந்தமா வீட்டுக்குள்ள ஒரு பெரிய தகராறு வந்துருமோன்னு மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு. அதுவும் இல்லாம பொம்மி இந்த வாரிசு போட்டியில தோத்துருவாளோன்னு பயமா இருக்குப்பா.
என்ன தாத்தா, மீன் குஞ்சு நீச்சல் போட்டியில தோத்துரும் சொல்ற மாதிரி இருக்கு உங்க பேச்சு. நடக்க போறது அதிரச சாம்பிள் கொடுத்து யாரு ஆர்டர் வாங்கிட்டு வர போறாங்கன்ற போட்டி தான். அதிரச செய்யறதுல பொம்மி அடிச்சுக்க உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் போது எதுக்கு தாத்தா வீணா கவலைப்பட்டு இருக்கீங்க? அது இல்லப்பா, அது தாத்தா மனோவால இந்த போட்டியில ஜெயிக்கவே முடியாது. நீங்க போங்க, முதல்ல போய் நிம்மதியா தூங்குங்க. இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு தயவு செஞ்சு உங்க உடம்பு நீங்களே கெடுத்துக்காதீங்க. போங்க தாத்தா. சரிப்பா. எந்த அதிர்ச்சியும் இல்லாம வரா? ஒருவேளை அங்கிள் தப்பிச்சிட்டாரா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா எடுத்திருக்கலாம் போல இருக்க. சொதப்பிட்டேன்னு கையில வச்சிருந்த போனீங்க ரூமுக்குள்ளே வச்சிட்டோம் போல. அதனால நீங்க தோத்துட்டீங்க. ஐயோ, நீ என்ன லூசா! நான் தான் கையில அடிபட்ட மாதிரி நடிச்சேன். அப்புறம் எப்படி நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்கும்? அடிப்பட்ட பதட்டத்துல அத பண்றேன் இத பண்றேன்னு அலப்புற பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க டாஸ்க்ல தோத்துட்டீங்க. அடுத்த டாஸ்க் வைப்போம், அதுல நீங்க வின் பண்ணனும். சரி. ஆனாலும் அவரு என் மேல ரொம்ப பிரியமா தான் இருக்காரு. அண்ணி, பிரியமா இருக்கிறது வேற, நாங்க நினைக்கிறது வேற.
சரி, நாம நம்ம சமையல் வேலையை பார்க்கலாமா? சபரிமலை சீசன்ல கன்னி சமையல் வச்சுக்கலாம். அன்போட எனக்காக செஞ்சது இல்லையா, அற்புதமா இருக்கு ருசி. அப்போ கேக்கு கேக்கவா வேணும்? பொம்மி கைப்பட்டா எல்லாத்துக்கும் ருசி கூடிடும். போதுமா, போதும் போதும், வயிறை விட மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்குமா. தாத்தா, காலையில ஏதோ கவலையா இருக்கிற மாதிரி சொன்னீங்களே. பறந்து போயிடுச்சுப்பா, பறந்து போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. என்ன செய்ய போற? கவலையே படாதீங்க அங்கிள், நான் இதை கச்சிதமா முடிச்சிருவேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். என்ன தம்மண்ணா, என்னாச்சு? நான் போய் ஒரு விஷயத்தை முடிக்காம வருவேனா? அப்போ அதேதான், பொம்மையோட பாக்ஸ்ல இருந்த அதிரசத்தை எடுத்துட்டு நீ பண்ண அதிரசத்தை அந்த பாக்ஸ்ல அடுக்கி வச்சுட்ட. நம்ம கைக்கு பொம்மி பண்ண அதிரசம் வந்துருச்சு. சூப்பருங்க. மனு, கடைசியா நான் விளம்பர போட்டியில அந்த ஆட டெலிட் பண்ணது, அப்புறம் இப்ப இந்த அதிரசத்தை மாத்தினது, இப்படி ஏகப்பட்ட ரிஸ்க் எடுத்து எல்லாம் உனக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். பதிலுக்கு நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். என்ன பண்ணணும் சொல்லுங்க. வாரிசு பதவி உன் கைக்கு வந்ததும் நான் என்ன சொல்றனோ அதைத்தான் நீ கேட்கணும். புரியுதா? என்னங்க இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? இனிமே நீங்க சொல்றதுதான் எல்லாமே. ஓகேவா? அந்த பொம்மைய விட்டு கூடாது. அவளை ஆட்டி படைச்சி இந்த வீட்டை விட்டு அனுப்புற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இருக்காது. பண்ணிடலாங்க, கண்டிப்பா பண்றோம். சரி, நான் இதை போய் பத்திரமா வைக்கிறேன். எதுக்கு நான் பாக்கணும்? கரெக்டா தான் இருக்கோ. அட, கொஞ்சம் பிரிச்சுதான் பாரு. இவன் எதுக்கு தேவையில்லாம இப்ப இப்படி தலையிடுறான்? அண்ணா, என்னண்ணா நான் பண்ண அதிரசம் எனக்கு தெரியாதா? பத்ரமா கரெக்டா இருக்குனா? அதாம், அத ட்ராக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருந்தோம்ல. ஒன்னும் இல்லன்னு, இந்த வீட்டுல நிறைய திருட்டு பூனை சுத்துது, அதனால
வேம்பு சாரு இத டிரால வச்சு பூட்ட சொன்னாரு. சரி சரி சரி, நானும் பத்திரமா தான் பூட்டி வச்சிருந்தேன். சரி போலாமா ஜெகதீஷ், வரோம். சரி. மனோ, நீங்க கூட உங்களோட பாக்ஸ் செக் பண்ணிக்கோங்க, அதிரசம் பத்திரமா இருக்கான்னு. ராஸ்கல், இது கேம் ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி கண்டுபிடிச்சனு புரியலையே. நீ முதல்ல செக் பண்ணி பாரு. பாக்குறங்க. மனோ, நம்ம பேசினபடி எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டல. விடுவனாங்க, நாம அந்த ஒரு சோர்ஸ மட்டும் தானே நம்பி இருக்கோம். கரெக்டா நடக்கும். இங்க பாரு மனோ, அவன் மட்டும் ஏதாவது சொதப்புனானா டோட்டலா சொதப்பிடும் பாத்துக்கோ. ஏங்க, அதனாலதான் நான் பயந்து போய் பணத்தை அட்வான்ஸாவே கொடுத்துருக்கேன். நம்ம பாக்ஸ்ல எல்லாம் பொம்மி பேரோட ஸ்டிக்கரையும் பொம்மி பாக்ஸ்ல எல்லாம் என் பேர் இருக்கிற ஸ்டிக்கரையும் மாத்தி ஒட்ட சொல்லிருக்கேன். அத வீடியோவை எடுத்து நமக்கு அனுப்பவும் சொல்லிருக்கேன். வெரி குட், வெரி குட். இத பாருங்க. எப்படி இருந்தாலும் அந்த ஆர்டர் நமக்கு தான் கிடைக்க போகுது. அப்புறம் எதுக்கு மத்தவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்கன்னு தெரியலையே. தமனா, இது புது இடம், இங்க வந்து சும்மா ஒம்பழுத்துட்டு இருக்காத. ஐயோ வேம்பு சார், அமைதியா இருங்க. வேம்பு சார், எங்க கிட்ட திறமை இருக்கு, அதனால நாங்க நம்பிக்கையா பேசுறோம். என் பக்கம் அந்த கடவுளே இருக்காரு, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. மனோ, தாத்தாவுக்கு எப்படியும் பொம்மி தான் ஜெயிச்சு வருவாங்கற ஆசையும் தன்னம்பிக்கையும் இருக்கும். ஆனா நாம ஜெயிச்சிருக்கோங்கற விஷயத்தை இங்கிருந்தே அனௌன்ஸ் பண்றோம். அவங்க கையாலேயே நம்ம ரெண்டு பேருக்கும் ஆரத்தி எடுக்க வச்சு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போறோம். பண்றோம். எஸ், நல்ல செய்தியோட வருவாங்க பாருங்க. தாத்தா, அப்பா, நான் ஜெயிச்சிட்டேன்பா. அப்பா, மனோ ஜெயிச்சிட்டேன்னு வந்து நின்னுகிட்டு இருக்கா. நீங்க அங்க போகாம நின்னுகிட்டு இருக்கீங்க. வளரு, ஆர்த்தி தட்ட சும்மா வச்சுட்டு இருந்தா எப்படி? போய் ஆர்த்தி எட்டுமா, போ. போங்கப்பா. தாத்தா, அப்பா, நான் ஜெயிச்சிட்டேன். நீ யாரோட ரத்தம்டா? ஏ ரத்தம்டா? ஜெயிக்கிறதுக்குன்னு பிறந்தவன். நல்ல வேளை அந்த பொம்மி ஜெயிக்கல. கடைசியா போட்டியில இருந்து விலகி கரெக்டா மனோ பக்கம் சேர்ந்துட்டோம். அது வரைக்கும் நல்லது. தாத்தா, நான் செஞ்ச அதிரசத்தை எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு அசந்து போயிட்டாங்க. தாத்தா, சொல்ல போனா உங்களை என்னோட மானசீக குருவா ஏத்துக்கிட்டு நான் அதிரசம் செஞ்சேன். தாத்தா, அதிரசம் அருமையா இருக்குன்னு ஆர்டர் எனக்கு கொடுத்ததும் என்னால சந்தோஷத்தை தாங்க முடியல. தாத்தா, என் வெற்றி முழுக்க உங்களதான் சேரும். தாத்தா, அம்மா வளரு. அப்பா, மனோ ஜெயிச்சுட்டு வந்திருக்காமா, ஆர்த்தி எடுமா. சரிப்பா. Thank you.
எல்லாரோடையும் வாழ்றதுக்கு எனக்கு தான் கொடுத்து வைக்கலையேன்னு அம்மா ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க தாத்தா. ஆனா அம்மாவுக்கு கிடைக்காத கொடுப்பன அப்பா மூலமா எனக்கு கிடைச்சது தாத்தா. இந்த கொடுப்பனை இப்போ அம்மாவுக்கும் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் தாத்தா. வாங்கம்மா உள்ள. அப்படிலாம் இல்லம்மா. யார் என்ன ஒதுக்கணுமோ அந்த அன்னலட்சுமி என்னை ஏத்துக்கிட்டாங்க. ஆனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கிற யாராலையுமே என்னை ஏத்துக்க முடியல. இந்த வீட்டுல நானும் ஒருத்திய வாழணும். நீங்க எல்லாரும் என்னை ஏத்துக்கணும்னு நான் எவ்வளவு நாளும் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? ஊரறிய ஒரு நல்ல வாழ்க்கையை என்னால வாழ முடியாம எத்தனையோ இடங்கள்ல அவமானங்களை சந்திச்சிருக்கேன். எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்க போதுதான் என் புள்ள மனுவுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கீங்க. எனக்கு அதுவே போதும். மத்தபடி உங்க விருப்பத்துக்கு மாறா நான் என்னைக்குமே நடந்துக்கவும் மாட்டேன். நடந்துக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அம்மா, இன்னைக்கு எல்லாருமே விருப்பப்பட்டதாம்மா உன்னை இந்த சேர்ல உட்கார வைக்க போறாங்க. என்னோட விருப்பத்துக்கு இந்த வீட்டுல இருக்கிற யாரும் தடை சொல்ல மாட்டாங்கம்மா. வாங்கம்மா, வாம்மா. சாவித்ரி, நீ என் பையங்கிறதுக்காக நீ செய்யற தப்புக்கெல்லாம் என்னால துணை போக முடியாது. இந்த பாரிசு பதவியை ஜெயிக்கணுங்கிறதுக்காக நீ ஒரு தப்பான காரியத்தை பண்ணிருக்க மனோ. அது என்னன்னு நீ ஏன் உன் வாயால சொல்றியா இல்லையா? நீங்க அந்த சேர்ல உட்காருங்கம்மா. பட்டமோ பதவியோ அது நம்ம தகுதியை பார்த்து அவங்கள விருப்பப்பட்டு குடுக்கணும். அத அபகரிக்க கூடாது. நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு மனோ. நீ எந்த ஸ்வீட் செஞ்சு ஜெயிச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தாலும் நான் உன்னை நம்பியிருப்பேன். ஆனா அதிரசத்தை பொம்மையை விட நான் சிறப்பா செஞ்சு இந்த போட்டியில ஜெயிச்சேன் நீ சொன்ன பாத்தியா? அதை என்னால சுத்தமா நம்ப முடியல. எவ்வளவு கஷ்டத்திலயும் உன்னை தப்பா வாடுறதுக்கு நான் பழக்கவே இல்லையடா. இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீயா சொல்லு. இப்ப சொல்ல போறியா இல்லையா? மன்னிச்சிருங்கம்மா. குதவும் சிங்கதிர் வேலோன் பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மையல் நடனம் செய்யும் மயில் வாகனரார் கையில் வேலா என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதல்
இசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனா சடுதியில் வருக ரவண பவசரவன பவசரிரிரிரிரிரி அக்கா இந்த வீட்டுக்குள்ள முதல் முதலா நான் வாயும் வயிறுமா வந்தப்போ இந்த வீட்டுக்குள்ள எல்லாருமே உங்க வாழ்க்கைய நான் தான் கெடுத்தேன் நினைச்சு என்ன விரோதியா நினைச்சாங்க. ஆனா நீங்க பெருந்தன்மையோட என்னை ஏத்துக்கிட்டு எனக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அந்த அளவுக்கு பெருந்தன்மையோட யாராலையுமே நடந்துக்க முடியாது. உங்க இடத்துல நான் இருந்திருந்தா கூட அப்படி பண்ணிருப்பேனு எனக்கு தெரியாதுக்கா. பெரியவங்களுக்கு பிடிக்கலங்கிற ஒரே காரணத்தினால நான் இந்த குடும்பத்தை விட்டு வெளியே போயிட்டேன். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு நீங்க தெய்வமா வாழ்ந்த இந்த வீட்டுல நான் மறுபடியும் வந்திருக்கேக்கா. உங்களோட அன்பு இறக்கும் எல்லாரையும் அனுசரிச்சு போற தன்மை இந்த மாதிரி எத்தனையோ நல்ல குணங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா அத்தனை பெருந்தன்மையும் எனக்கு இருக்கா இல்லையான்னு சத்தியமா எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா உங்க இடத்த நிரப்புறதுக்கு என்னால மட்டும் இல்ல வேற யாராலையுமே முடியாது.